நம்ம தனிமையும் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே சமயம் உறவுகள்கிட்டையும் ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற புக் என்ன அப்படின்னா, நா முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்று. இந்த புக்கில் அம்மாங்கிற உறவுலேருந்து மகன்கிற உறவு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்து பழகின கிட்டத்தட்ட 20 உறவுகளை பற்றி வந்து அவர் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு உறவுகளும் இவருடைய வாழ்க்கையில் என்ன பங்கு வகிச்சது, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பங்கு வகிக்குது அத்தனை உறவுகளும், அதோட சிறப்புத்தன்மையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பார். இந்த புக்கு வந்து அம்மாங்கிற உறவுலேருந்து தான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து சின்ன வயசில் எல்கேஜி படிக்கிறப்பே அவங்க அம்மா வந்து தவறிடுறாங்க. அதனால் அம்மாவோட ஃபேஸ் வந்து அவருக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. அது அவங்க அம்மாவுக்கு எப்படி சொல்லுவாருன்னா, கெலடாஸ்கோப்பாக வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ரொட்டேட் பண்ணுறப்போ ஒவ்வொரு டிசைன்ஸ் தெரியும் இல்லாமா, அதே மாதிரி உன் ஃபேஸ் வந்து எனக்கு ஒவ்வொரு டைமும் உன்னை பற்றி யோசிக்கிறப்ப வேறு வேறு மாதிரி தெரியுது, எனக்கு உன் ஃபேஸே மறந்துருச்சுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ அன்றைக்கி வந்து நான் அழுதுட்டிருந்தப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்து வீட்டு மாமி வந்து எனக்கு கரும்பு கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து நான் நிறைய என்ன கரும்பு சாப்பிட்டாலுமே அது எனக்கு இனிச்ச மாதிரி ஞாபகமே இல்லை இப்போ வர அப்படின்ட்டு எழுதியிருப்பார். இவருக்கு வந்து ஒரு தம்பி பிறக்கிறாங்க. தம்பி பிறந்தோடனே அம்மா கிட்ட வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை கம்மியான மாதிரி இவர் ஃபீல் பண்ணார். எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி தோணினோடனே தம்பி மேலே ஒரு கோபம்லாம் வந்தது, அதிகபட்சம் ரொம்ப கோபம் வந்தது. வளர வளர வந்து கண்டிப்பாக சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் சண்டைக்கு குறையே சொல்ல வேண்டாம், சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். எதை எடுத்தாலும் சண்டை. ரிமோட் எடுத்தோம் அப்படின்னா கூட, ரிமோட் நான் தானே எடுத்தேன் அப்போ நான் தான் சேனல் மாற்றுவேன், நீ மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தையிலிருந்து அடிதடி சண்டை வரைக்கும் போயிடும். வீட்டில் சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன வேணால் திட்டலாம் அடிக்கலாம், அந்த இதை வேறு யாராவது வந்து அதை பறிச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ கோவம் வரும். வேறு யாராவது திட்டாங்கனாலுமே அவ்வளோ கோவம் வரும், எங்கேருந்து வந்து கோவம் வரும்னு தெரியாது. நான் முத்துக்குமாருமே வந்து அவருடைய தம்பி வந்து வெளியில் நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு 4-5 பேர் சுற்றி வளைச்சிட்டாங்களாம். இவருக்கு எங்கேருந்து அந்த கோவம் வந்துச்சுன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன், வேகமாக அந்த மரக்கட்டை எடுத்து போய் அவங்கள போய் அடிச்சுட்டு என் தம்பி கையை பிடிச்சி நான் வீட்டுக்கு தூரம் வந்து நடந்தேன். கொஞ்சம் தூரம் தான், ஆனால் அந்த நேரம் எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் இடையில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லை, வெறும் மௌனம் மட்டும்தான் இருந்தது. அப்போ எனக்கு புரியலை, இதுதான் அண்ணன் தம்பியின் பாசமோ அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னதான் வந்து நம்ம லைஃப்பில் சண்டை போட்டுக்கிட்டாலும் அடித்தாலும் ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னு வரப்போ, ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அண்ணன்ட்டையோ அக்காட்டையோ தான் வந்து நிற்போம். அந்த சமயம் அவங்க வந்து அப்பா அப்படிங்கிற தருணத்தை வந்து உணர்கிறாங்க. நான் அப்படி தான் என் வாழ்க்கையில் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இவங்க அப்பாவுக்கு வந்து புத்தகம்னா அவ்வளோ பிடிக்கும், கடன் வாங்கி புக்கு படிக்கிற அளவுக்கு வந்து புத்தக பிரியர். இவருக்கு வந்து ரத்தத்திலேயே ஊறினது தானே அப்போ நா முத்துக்குமாருக்கு. இவர் வந்து சின்ன வயசில் கவிதை எழுதியிருக்கிறாரு, அதை வந்து புத்தகமாக வெளியிடணும்னு அவங்க அப்பாவுக்கு வந்து நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த சமயம் எங்கள் கிட்டக்கு அவ்வளோ பணம் இல்லை. எங்கள் சித்தி உடனே என்ன பண்ணாங்கன்னா, வேகமாக அவங்களுடைய நகையை அடகு வச்சு அந்த பணத்தில் எங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க. சித்தி அப்படின்னு உடனே சினிமாவில் காட்டுறதா இருக்கட்டும் இல்லை வெளியே சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னே வந்து சொல்லிட்டாங்க. நானும் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து சித்திய ராட்சசி மாதிரிலாம் என் மனசில் வரைஞ்சி வச்சுருந்தேன். ஆனால் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச சித்தி வந்து அப்படி கிடையாது, அவங்க தேவதை அப்படின்னு தெரிஞ்சோடனே வேகமாக அதை அழிச்சிட்டு தேவதை மாதிரி வரைஞ்சேன். நான் தான் அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன், அவங்க ஒரு நாளும் என்னை ட்ரீட் பண்ணதே கிடையாது அப்படின்ட்டு வருத்தப்பட்டு வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக அக்கா அப்படிங்கிற உறவை பற்றி சொல்லுவார். அக்கா அப்படின்னா கூட பிறந்த அக்கா இல்லை, பக்கத்து வீட்டு அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அக்காங்க என்ன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காணாமல் போயிடுறாங்கல்ல அப்படின்னு சொல்வார். அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சொந்த வீட்டுக்கே அவங்க விருந்தாளியாக தான் மாறிடுறாங்க. அப்போ அவங்க டெய்லி கோலம் அந்த மாவு கோலம் போடுறப்ப அதை சாப்பிட எறும்புகள் வரும். அந்த எறும்புகள் இனிமே வந்து ஏமாந்து தான் போகணும். அந்த எறும்புகள் கிட்டக்க நான் என்ன சொல்லுவேன், அந்த அக்கா இல்லைன்ட்டு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய உயிரில்லாத பொருள்கள் கூட எப்படி ஃபீல் பண்ணுது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவங்க சொந்தங்கள் எவ்வளோ வருத்தம் அனுபவிப்பாங்க, எவ்வளோ தனிமை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தையல் மிஷன் ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். தையல் மிஷன் வந்து சொல்லுதான், எனக்கு ஒவ்வொரு டைமும் என்னை ஊசி குத்துறப்ப கூட எனக்கு வலிச்சது கிடையாது, ஆனால் அவளுடைய கால் கொலுசு சத்தம் கேட்காமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரில, அது வேறு விதமான ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தையல் மிஷின் கூட அவங்க அக்கா போனதுக்கு அவங்க அக்கா வீட்டில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுதான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார் அவ்வளோ அழகாக. அடுத்ததான் இவர் வந்து மகன் மனைவிக்கு எழுதக்கூடிய கடிதங்கள்லாம் ஒன்று சொல்லுவார்.
காலையில் 10 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வரக்கூடிய வேலை என்னுடையது கிடையாது. என் மகன் அப்பா எப்பமா வருவார் எப்பமா வருவானுன்னு கேட்டுட்டு இரவில் கனவில் என்னை காணக்கூடிய மகனாகத்தான் என் மகன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அது ரீட் பண்ணுறப்ப என் லைஃப்பில் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுமே வந்து காலையில் 6:30 போயிடுவாங்க அண்டு நைட்டு வந்து 10:30 ஆகும் வீட்டுக்கு வர. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுந்ததும் கிடையாது, அவ்வளோ லேட்டாக நான் தூங்கினதும் கிடையாது. அதனால் அப்பா கிட்டே ஒரு இன்ட்ராக்ஷன் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தான் நான் வந்து லேட்டாக தூங்க ஆரம்பித்தேன், அப்பா கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு நல்லா இருந்தது. இந்த லைன்ஸ் ரீட் பண்ணுறப்ப என் லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இவங்க அப்பா வந்து தவறுனதுக்கப்புறமா இவர் அவங்க அவர் எழுதின நாட்குறிப்புகளை எடுத்து படிக்கிறாரு. ஸோ நாட்குறிப்புன்னொடனே இவர் என்ன சொல்வாருன்னா, யாரோ எப்போதோ படித்து போகிறார்கள் என்று தெரிந்து எழுதுவது தானே நாட்குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டு தான் இல்லை, நம்ம எழுதுறதுமே யாரோ ஒருத்தங்க படிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுதானே நம்மளும் இங்கே எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அப்பாவை வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இவர் பிறந்த அன்னைக்கு திருப்பி பார்க்குறப்ப வந்து இன்று உலகின் 2nd அறிவாளி பிறந்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்களாம். எங்கள் அப்பாவுமே வந்து ஒரு புக் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வந்து இன்னுமே நாங்கள் பிறந்த தேதியை கிழித்து இன்னும் பத்திரமாக அப்படியே வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறப்ப வந்து ஒரு வேறு விதமான ஒரு ஃபீலாக இருக்கும். அவங்க அப்பாவோட நடந்த ஒரு நிகழ்வை வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். இவர் ஒரு நாள் வந்து ப்ளூ ஃபிலிம் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ வர்றப்ப அவங்க அப்பா நின்றுருக்காங்க. இவர் அப்பா பார்த்துட்டாரா இல்லையான்ட்டு இவருக்கு ஒரு பயம் வேறு. இவர் வந்து வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் டெய்லி அப்பாவோட சாப்பிட்டு நைட்டு பேசிட்டு தூங்குறவர், வேகமாக சீக்கிரம் தூங்கிட்டாரு, தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. மறுநாள் காலையில் அவங்க அப்பா வந்து எப்போயும் 5 ரூபா கொடுக்குறவங்க இப்போ 5 ரூபா கொடுத்தாங்க. கொடுத்தோடனே இவருக்கு வந்து என்னடா இது, அப்பா 5 ரூபா கொடுத்துட்டாரு, என்னப்பா 10 ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அவங்க அப்பா வந்து இல்லை நீ சினிமா கினிமா பார்ப்பேல்ல, உனக்கு தேவைப்படும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா என்னை திட்டியிருந்தா கூட நான் அந்த சினிமா பார்க்குறத விட்டுருப்பேனான்னு எனக்கு தெரில, ஆனால் எங்கள் அப்பா அப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்பாக்கள் திட்டுறதுலையுமே வந்து ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ தண்டி நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அதில் பாசமும் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். என்னதான் வந்து அம்மா வந்து எவ்வளோ நாளும் பாசத்தை வெளியே காமிச்சிருவாங்க, ஆனால் அப்பா மகனுக்கு இடையில் அந்த பாசம் அப்படிங்கிறது வெளியே காமிக்க மாட்டாங்க. இல்லை அப்பாவுக்கு காமிக்க தெரியாதோ என்னவோ காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ள அவ்வளோ பாசம் அப்பா கிட்டக்கு இருக்கும். இன்னும் நிறைய உறவுகள், அத்தையாக இருக்கட்டும், தாய்மாமன், பங்காளிகள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான உறவுகள், இவ்வளோ உறவுகள் இருக்குதா முத அப்படின்ட்டுலாம் வந்து தோணுச்சு. அவ்வளோ உறவுகளுடையும் சிறப்புத்தன்மை நம்ம கவனிக்க தவறிட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் உறவுகள் அப்படின்னாலே வந்து தவறாகவே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த புக்கை ரீட் பண்ணோன்னே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உறவுகளை பற்றி இவ்வளோ அழகாக சிறப்பாக சொல்ல முடியுமா, இவ்வளோ தன்மை இருக்குது, நம்ம தான் அதை கவனிக்கலைல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இவரை ஃபுல்லாகவே ரீட் பண்ணுறப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து இவர் சொல்கிறப்ப சின்ன வயசுலலாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே ஓட்டி நம்மளை கூப்பிட்டு வந்துடுவார். அப்போ உறவுகளுடைய நமக்கு உறவுகள் மேலே இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக இந்த புக்கை ரீட் பண்ணுறப்ப சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்.